என்ன பாக்கிறதுக்கு ஏற்கனவே நம்மளண்ட இருந்த கேசவன் மாதிரி என்ன இருக்கு? நீ சொல்றது சரிதான், அப்படியே தான் இருக்கு. இதோட பேர் என்னடா? குட்டி கிருஷ்ணன். பேர் தான் குட்டி கிருஷ்ணன், ஆனா நன்னா வளர்ந்திருக்கு. வயத்தை பார்த்தா சாப்பாடு போடலையோன்னு தோன்றது. நாராயணா ஐயா, வேலை வேலைக்கு நன்னா கவனிக்கணும், குறிப்பா குட்டி கிருஷ்ணன். சரியா, நானே கூட்டு போங்க. சரி வா. என்ன விசாரிச்சலா முதலியாரே? விசாரிச்சியா? கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? சொல்ல கஷ்டமா இருக்கு, எல்லாம் உண்மைதான். அவ பேர் என்ன? கங்கா. ஒரு தாசி பொண்ணோட என்னை கூத்தடிச்சுட்டு இருக்க, அக்ரஹாரத்துக்கு வர பேசிக்கிறேன். கடவுளே, இனி என்னெல்லாம் நடக்க போதோ, நான் போறேன். பயப்படாத கங்கா, தெரிஞ்சது நல்லதா போயிட்டு. எத்தனை நாளைக்கு தான் இப்படி மறைச்சிட்டு இருக்க முடியும்? அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதா? அம்மா இவன் சொல்றதெல்லாம் உண்மையாமா? அம்மா, அக்ரஹாரத்து மருமகள் ஆகணும்னு ஆசையாடி உனக்கு? அவளை அடிக்க சொன்ன கேளுங்க தம்பி. சீக்கிரம் முதலே கதவு திறக்கும். அப்பா, கங்கா விட்டுக்கும், கங்கா ஊட்டு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விட்டுக்கப்பா. நல்லா கேளுங்கப்பா, கதவு திறங்க. அப்பா, ஐயா, தண்ணி தெளிச்சும் கங்கா கண்ணே திறக்கல, செத்துட்டான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? செத்து போனவளை வச்சுட்டு என்னடா செய்யலாங்கிற? கொண்டு போய் வச்சு கொளுத்த வேண்டியதுதானே, வந்துட்டான் கேட்கறதுக்கு. எடுத்துட்டு சீக்கிரம். Ah!
மந்திரவாதி மேம்பாடியார் பேயை மந்திர கட்டு போட்டு அடக்கி வைத்து விட்டார். ஆனாலும் அக்ரஹாரத்தில் உள்ளவர்கள் சில விரதங்களை கடைபிடிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு அபாயம் ஏற்படக்கூடும். பல ஆண்டுகள் கழிந்தாலும் இன்னும் பயத்துடன் இந்த அர்ச்சகர் குடும்பத்தின் இன்றைய தலைமுறையினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணா, கொஞ்ச நாளா உன கவனிச்சுட்டுதான் இருக்கேன், விரதத்தை ஒழுங்கா கடைபிடிச்சிட்டு இருக்கிய. ஏமாமா அப்படி கேக்குறேன், என்ன காரணத்துக்காக நாம நியம நிஷ்டையோட விரதம் இருக்கணும்னு நோக்கு தெரியுமோ இல்லையோ? பேய் பிசாசு மேல நோக்கு நம்பிக்கை இல்லைன்னா, உன் உயிர் மேல நோக்கு ஆசை இல்லைன்னா, உன் இஷ்டத்துக்கு சுத்திண்டே இரு. என்னமாமா நீங்க, இவனாவது உயிர் மேல ஆசை இல்லாம இருப்பானா? நீங்க இந்த ஆத்துல பெரியவா, நீங்க தவறாம இந்த விரதத்தை கடைபிடிச்சாலே போறோம். உங்க ஆசீர்வாதத்தை மீறி எந்த பையன் எங்களை எதுவும் செஞ்சிட முடியாது. பிரம்மச்சரியம் ஏன் ஒருத்தனுக்கு தானே? முடியலன்னா விட்டுருங்க, ஏன் மத்தவாளியே குத்தம் சொல்றேன், நிம்மதியா குளிக்கலன்னா விட மாட்டேங்கிறே. பாத்தேல, இந்த வயசுல நீங்களே பொண்ணுங்களை பார்த்து சமைச்சு போயிடுறேன். நான் தவறான எண்ணத்துல பாக்கலடா, அத நாங்க சொல்லணுமாமா. யார் அது? நம்ம வேலைக்காரி மீனாட்சி. விட்டாவ ஜாதகத்தையும் சொல்லுங்க. ஐயோ, அவளை பார்த்து என் கண்ட்ரோல் இருக்க நான் விரும்பல, நான் போறேன். நேக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கு, நீ போய் தொலை. நான் இன்னும் செத்த நாள் குளிக்கணும். மனசக்தி வேணும்டா, மனசக்தி. பெரிய மனசக்தி சொந்தமா சாட்டிக்கே வழி இல்லை. இதுல யானை வாங்க யோசனை வேற. என்னடா இங்க புலம்பிட்டு இருக்க? இல்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னேன். இது என்னடா அழகு? ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடினா நீ என்ன பாத்துருக்கணும். நல்ல வேலை நான் பாக்கல. மனசக்தி சிரிச்சுதான் ஆத்திக்கணும். பிரம்மச்சரியா போயிட்டேனே. இவ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் ஸ்திரீ லோலன் இல்ல. பகவானே, மனசக்தி எனக்கு தரத்துக்கு மறந்து விடாத. மனசக்தியை நீ தர மறுத்தாலும் நானே சொந்தமா மனசக்தியை வரவழைச்சு விடுவேன். கிடைச்சுடுத்து.
உடனே வெளியில் வந்துடுறே, எனக்கு பிரஷர் இருக்கு, என்ன டென்ஷன் பண்ணாத. நீ மீனாட்சி எங்க போய் தொலைச்ச? சாயங்கால நிறைய கெட்ட ஆத்மாக்கள் அலைஞ்சிட்டு இருக்கிற இடம் இது. சாவுக்கு பயப்படணும் இல்லையோ? சாவல எனக்கு பயம் இல்ல. என்ன சொல்றேன், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன். தமாஷ் பண்றிய? அப்ப நீங்க குழந்தையா இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து உயிரோட என்ன தீ வச்சு கொளுத்திட்டாங்க. என்ன இங்க ஒரே சத்தம்? என் ராமனுக்கு என்ன ஆச்சு? ஐயோ கிருஷ்ணா, என்ன ஆச்சு? ஒண்ணும் தெரியாது பாட்டி, நான் அப்பவே குளிச்சுட்டு உள்ள போயிட்டேன். மாமா குளிச்சுட்டு இருக்கே, அந்த பக்கம் வேலைக்கார பொண்ணுங்களும் குளிச்சுட்டு இருந்தா. ஒருவேளை இவர் பிரம்மச்சரியத்தை கைவிட்டுட்டாரோ என்னமோ. அட பகவானே, முதலியாரே உடனே மேம்பாடியார வர சொல். தேஜோ பதயே சக்தி ஹஸ்தாய் சூரியோ பதயே நமஹ. பகவானே, இவ்வளவு காலம் நாம எதுக்கு பயந்துட்டு இருந்தோமோ அது நடந்துருச்சு. கட்டுக்குள்ள கொண்டு வந்து அடக்கி வச்சிருந்த கெட்ட ஆவி எப்படியோ தப்பிச்சிருச்சு. வர வழியில அதுக்குண்டான அறிகுறி எனக்கு தெரிஞ்சது. இது எப்படி நடந்தது? இங்க யாராவது பிரம்மச்சரியத்தை கைவிட்டாங்களா? விரதத்தை ஒழுங்கா கடைபிடிக்காம விட்டுட்டாங்களா? பாத்தியா, மந்திரிச்சு கட்டின தாயத்து கூட தொலைஞ்சு போச்சு. கைய நீட்டு, நீ உயிர் பொழைச்சதே ஏதோ பெரும் பாக்கியம்னு நினைச்சுக்கோ. இந்த குடும்பத்தை ஆபத்திலிருந்து காப்பாத்த உங்களாலதான் முடியும். உங்களுக்கு தெரியாதா என்ன, அவ அவ்வளவு சாதாரணமானவ இல்ல. கர்ப்பமா இருந்தப்ப உயிரோட தீல வெந்தவ,
உலகத்துல எந்த ஒரு மந்திரவாதியும் அவ்வளவு சீக்கிரம் அவளை அடக்க முடியாது. 41 நாள் விரதம் இருந்து ஹோமகுண்டம் வளர்த்து அந்த சக்தியால தான் அன்னைக்கு நான் அவளை அடக்கி வச்சேன். மறுபடியும் நான் கடுமையான விரதம் இருந்தாலும் இல்லைன்னா அவ என்னையே கொண்டுடுவா, அவ்வளவு சக்தி அவளுக்கு. தற்சமயம் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, மந்திரிச்சு கட்டின தாயத்தை தொலைஞ்சு போகாம பாத்துக்குங்க, பிரம்மச்சரிய விரதத்தை ஒழுங்கா சிரத்தையோட கடைபிடிங்க. பொண்ணுங்க கூட பழகினாலே விரதம் கெட்டு போயிடுமா? என்ன கிருஷ்ணனுக்கு பெண்களோட பழகணுங்கிற ஆசை வந்துடுச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிற வாரிசுகளான மூணு பேரும் கண்டிப்பா பிரம்மச்சாரிகளா தான் இருக்கணும். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். முதல்ல அந்த பேய் என் மேலதான் குறி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயமா இருக்கு. பயப்பட வேண்டாம், அதுக்குதான் மந்திரிச்ச இந்த தாயத்தை உங்க கையில கட்டியிருக்கேன். அவ எந்த ரூபத்திலையும் இங்க வரலாம், எப்படி வேணாலும் தொல்ல கொடுக்கலாம், ஆனா இந்த தாயத்து உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த விதத்திலையும் அவளால உங்களை கொல்லவே முடியாது. ஓம் துஷ்ட கிரஹ நிவாரணே நமஹ. எனக்கு அம்மா குணா எங்க? குணசேகரன் ஒரு வேண்டுதலுக்காக கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கான். கட் இட். ஓகேவா? வெரி குட், எக்ஸலன்ட். டைரக்டர் சார், நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், கோயிலுக்கு போகிறேன்னு பாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்த வாரமே ரிலீஸ் பண்ணும், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு குணா. ஆ, இன்னைக்கு உன் கூட ஒரு புதுமுகம் நடிக்கிறா தெரியுமா? இவங்க என்னோட பாட்டி ஆவேசானந்த சுவாமி, இவர் பாட்டியோட மகன், எனக்கு மாமா, பேரு ராமவர்மன். அவங்க மாமாவோட தங்கச்சிங்க, அவங்க தங்கச்சியோட பொண்ணுங்க, அவரும் முதலே ஐயா, அவரும் பாட்டியோட மாப்பிள்ள. எனக்கு மொத்தம் 6 குழந்தைங்க, 4 ஆணும் 2 பொண்ணும், அதுல 3 ஆண் பிள்ளைகளும் கொடூரமான முறையில செத்துட்டாங்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அப்படியா, சொல்லிட்டியா? இந்த அக்ரஹாரத்துல பிறக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். நானும் உங்களை மாதிரி சுத்த பிரம்மச்சாரி தான், தாடி தான் இல்ல. சுவாமியோட சொந்த ஊருங்க. பகவானே, பூமியா நீங்க? சுவாமி மௌன விரதம் இருக்காரு. ஈஸ்வரா, அவ்வளவு பெரிய ஞானியா, அவங்களாலதான் மௌன விரதம் இருக்க முடியும். புரியலசாமி, கொஞ்சம் தெளிவா. அருள் பாலிக்கணும், அவசரப்பட்டு போகணும்னு சொல்லிடாதீங்க. இமயமலையில பணி குறுகிறது நின்னாதான் இவர் இங்க இருந்து போவாரு. என்ன என்ன சொன்னாரு? ஒண்ணும் புரியல. பின்ன நீ எதுக்கு சிரிச்ச? புரியலையே, அதான் சிரிச்சேன். அப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு, சுவாமி என்ன சொல்றாருன்னா, மாமாவோட விரதம் சரியில்லை, மனசுல கலங்க இருக்கு, அவர் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்லையா சுவாமி? என்ன ராமோ, என்ன இதெல்லாம்? அதெல்லாம் இல்லையே. செய்ய வச்சலாம் சாமி, செய்ய வச்சலாம். என்ன என்ன? மாமா இன்னைக்கு பூரா சாப்பிடாம உபவாசம் இருந்து விளக்கு வச்சத ராமாயணத்துல கிருஷ்ணந்த அகரம் முழுசா படிக்கணுமா? ஐயோ, இவன் வீணா எதோ சொல்லிட்டு இருக்கான். அவர் அப்படி கூட சொல்லலையே. அவர் அதான் சொன்னார். இப்படி கைய காமிச்சா அது ராமாயணம் நோக்கு எப்படி தெரியும்? ஓம பாஷனி படிச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை டிவி நியூஸ் இல்ல, அதுல படிச்ச. தகராறு ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்றத கேட்டா போதும். அதான் சரி, நீங்க சொல்லுங்க நியாயத்தை. ராமன் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்து ராமாயணம் முழுசையும் பாராயணம் செய்யணும். அதீத பலசாலியான வாலி சுக்ரீவனோடு யுத்தம் புரிய துணிந்தான். பல்லை கடித்து கொண்டு வாலியும் சுக்ரீவனை தாக்க தொடங்கினான். முஷ்டியை மடக்கி கொண்டு முகத்தில் ஓங்கி குத்தவே சுக்ரீவன் ஓடி ஒளிந்தான். வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட விளையாட நினைக்காதே, என் கையில தாயத்திருக்கு. என்ன அடிச்சு துரத்திடலான்னு பாக்குறியா? நான் ராமாயணம் படிக்கிறது நோக்கு பிடிக்கலையா? அம்மா, இங்க ராமாயணம் படிக்க முடியல. எங்கிட்ட விளையாட நினைக்காத, மரியாதையா சொல்றேன். நேக்கு தைரியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா?
ஐயோ நான் தான் மாமா. ஓங்கி வச்ச என்ன பாரு, அதை கொடுத்துட்டு போ. இப்ப அந்த கிருஷ்ண பைய வரட்டும், அவனை ஒரு வழி பண்றேன். மாமா படிக்கிற சத்தமே கேட்கலையே வாட்டி, அதுக்குள்ளவா ராமாயணத்தை படிச்சு முடிச்சுட்ட. அம்மா நான் தான். என்ன விளையாட்டுடா இது, ஒரு நிமிஷத்துல என் உயிரே போயிடும். அப்படின்னா இவர் ராமாயணத்தை மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கணும் இல்ல பாட்டி? ஆமா ஆமா, மறுபடியும் முழுசா படி. பசிக்கிறதே, ரெண்டு வாய் சாப்பிடு. உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பொழுது சாயறதுக்குள்ள ஆத்துக்கு வந்தாகணும்னு. இங்க என்னெல்லாம் நடக்கிறதுன்னு தெரியுமா நோக்கு? பாட்டி நீங்க இங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? போப்பா நீ போய் சாப்பிட்டு தூங்கு, ரொம்ப நாழி ஆயிடுது, நீ உட்கார்ந்து படிடா. பல்லை கடித்து கொண்டு வாலியும் சுகிரீவனை தாக்க தொடங்கினார். கவலைப்படாதீங்க சுவாமி, முதல்ல இந்த பாலை குடிங்க. வேற வழி இல்லாம தானே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன், இதுக்கு நிச்சயம் ஒரு விமோச்சனம் கிடைக்கும், நீங்க வருத்தப்படாதீங்க. டாடி மிசி ஓட்டிக்கிறதுக்கு இங்க ஒன்னும் ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் நடக்கல, இதுக்கு மேல என்னால முடியாது. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், யாரை பாத்துருவாங்க. ஐயோ பாக்கட்டும், எல்லாரும் தெரிஞ்சுகிட்ட நீ எப்படிப்பட்ட ஆள் என்ன? பெருசா பேரு தான் அர்ச்சகர் குடும்பம், இந்த குடும்பத்துல தான் நீ பிறந்தியான்னு எனக்கு சந்தேகமா கீதியா? இல்லன்னா என்ன கண்ணாலம் கட்டிக்கினு இப்படி சாமியார் வேஷம் போட்டு விட்டுருப்பியா? கஸ்மாலாம் நீ ரொம்ப அதிகமா பேசுற. கடற்கரை தோட்டத்து தேங்காய் பறிக்க வந்த என்கிட்ட நீ ஏதோ ரெண்டு வார்த்தை அன்பா பேச, நானும் அதுல மயங்கி போய் ஏதோ உங்ககிட்ட உளறிட்டு. ஏதோ ஏதோ சொல்லிக்கினிய, நீ சொன்னதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் கீதியா? ரோஜி டார்லிங் ஐ லவ் யூன்னு சொல்லல, இந்த ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கே உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா எல்லா ஆம்பளைங்களுக்கும் 10-15 பொண்டாட்டிங்க இருப்பாங்க. சரி இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்க அப்பா பெர்னாண்டஸ் என்ன துரத்தி பிடிச்சி ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிக்கிட்டு போய் கட்டி வச்சாரு. நான் பிரம்மச்சாரியா இருக்கணும், கல்யாணம் செஞ்சுக்க கூடாதுன்னு காலை பிடிச்சி கெஞ்சினேன், ஆனா அந்த காலாலேயே என் முகத்துல மிதிச்சாரு. அப்புறம் என்ன மிரட்டி உன்னை என் கூடவே அனுப்பிச்சு வச்சுட்டாரு. முடிஞ்சதெல்லாம் உற்றியா, அதெல்லாம் மறந்துடியா? நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், என்னோட பிரம்மச்சரியத்தை தவிர. இதோ பாரு ரோசி, எனக்கு என் உயிர் மேல ஆசை இருக்கு. நமக்கு ரகசியமா கல்யாணம் நடந்திருந்தாலும் மேம்பாடியார் சொல்ற வரைக்கும் நான் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கவே மாட்டேன். இல்லையா இல்லையா, உனக்கு தெரியுமா இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி நான் செத்து மரியாதைய பொண்ண அடக்க ஒடுக்கமா இருக்க கத்துக்க, சும்மா இருக்கிறவங்களை தூண்டி விட்டு தப்பு பண்ண வச்ச, அப்புறம் சுடுகாட்டுல கடைசியில எழு போடுற குடும்பம் நடத்த வேண்டிய இருக்கா? அப்போ வாய்க்கா புற இப்படி சாமியார் வாசம் கட்டிக்கணும் கூட்டாடுறதுக்கு அந்த உருவம் கண்ணில இருந்து மறைய மாட்டேங்குது, அப்படியே ஆழமா என் மனசுல பதிஞ்சிருச்சு. அப்படியே விஷயம், இந்த நோய்க்கு பேர் தான் காதல்னு சொல்லுவாங்க. ஏண்டா பிரம்மச்சாரி நீ இப்படி கனவு காண்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பொண்ணும் காதலும் பிரம்மச்சாரிக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியா இருக்கேன்னு யாருக்கும் நான் சத்தியம் பண்ணி கொடுக்கலையே. காதலோட ஆழம் தான் உன்னை இப்படி வீரமா பேச வைக்குது. அது சரி, யார் அந்த பொண்ணு? அவளை பத்தி ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியல. தென்றலாய் வந்தவள் மின்னலாய் மறைந்து போனாள். இது ஒரு சுகமான அனுபவம். உன் காதல் ரத்தத்துல ஊறிடுச்சு, கவிதையெல்லாம் வருது. மனசுல இருக்கிறத சொன்னா உனக்கு இது தமாஷா? பின்ன ஒரு நாள் பூரா உன் கூடவே இருந்தும் கூட ஊர் பேர் கேட்கறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கலையா? என்னென்னமோ கேட்கணும்னு தோணுச்சு, ஆனா அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. பேரு மாயா நினைக்கிறேன். ஆப்பாடா, பேராவது ஞாபகம் இருக்க. இனி இந்த ஸ்டேட்ல இருக்கிற மாயாக்களோட மொத்த லிஸ்ட் எடுத்தா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தெருவுல பக்கிரிசாமியோட மக மாயா இருக்காள, அவளா இருக்குமோ? அவளா தாண்டா இருப்பா. அவளோட மூத்த மக 7வது படிக்கிறான். நாம ரெண்டு பேரும் அவங்கிட்ட போய் உங்க அம்மா மாடலிங் பண்றாங்களான்னு கேட்போம். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன அடிக்கணும்? டேய் உனக்கு தான் தெரியும்ல, காலேஜில் எத்தனையோ பொண்ணுங்க இருந்தாலும் அவங்க யார் மேலேயும் எனக்கு எதுவும் தோணலை, ஆனால் இவன் மட்டும் எனக்காகவே பிறந்தவன்னு தோணுது. போச்சுடா, விஷயம் இவ்வளோ சீரியஸ் ஆகிடுச்சா? நேற்று உன் கூட ஷூட்டிங்கில் நானும் இருந்திருக்கணும். நான் மட்டும் இருந்திருந்தா அவளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஒட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணியிருந்திருப்பேன். போதும்டா, ரொம்ப டைலாக் பேசாத. நாம டைரக்டரை பார்த்தா என்ன, ஒருவேளை அவருக்கு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவையாவது நான் அவளை பார்க்கணும். Thank you.
குணா. ஏ குணா, யார் யார் இவதா? என்ன இப்படி ஷாக் ஆயி நிக்கிற? ஹாய்னு சொன்னா பதிலுக்கு சொல்லணும்னு தெரியாதா உனக்கு? ஹாய். நான் ஒண்ணு உங்களே சொல்லல, குணாவை சொன்னேன். நான் கிளம்பறேன். ஐயோ போகாதீங்க. இப்போதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ள உங்க தரிசனம் கிடைச்சிருச்சு. நிச்சயமா உங்களுக்கு 100 ஐஸ் தான். மைய நீ எப்படி இங்க? என் வீடு அந்த கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நாளைக்கு நீ ஷூட்டிங்க்கு வரல? இல்ல, நான் இனி ஷூட்டிங்கலாம் வர மாட்டேன். அவங்க கம்பல் பண்ணதனால நேத்து நான் வந்தேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. ஷூட்டிங்க்கு நீங்க வரணும். நீங்க வரலனா இவன் கஷ்டப்படுவான். நான் வரலனா இவர் ஏன் கஷ்டப்படணும்? உங்களை இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது இல்ல, உன் டான்ஸ் பிடிக்கும். நல்லா ஆடுன. இவனும் அத சொல்றான். அப்ப மாயாவை பிடிக்கும்னு சொன்னது? நான் இங்க சொன்னேன். ஆ சத்தியமா சொன்னா? சொன்னேன். ஹே, என்கிட்ட கேட்டா? சாரி மாயா, நாளைக்கு ஷூட்டிங்க்கு நீ வரணும். ஒரு அப்பாவி இளைஞன் சார்பா கேக்குறேன், ப்ளீஸ். ஓஹோ, நீங்க என்ன மீடியேட்டரா? சரி, குணாக்காக நான் வரேன். ஏய், அவ சொல்லல கேட்டியா? உனக்கா வரேங்கடா. வீடு மாட்டி இருந்து டேய். சத்தியமாவா? சத்தியமா. நாம எவ்வளவு சீக்கிரம் நெருங்கிட்டோம்ல? நான் கூட நினைச்சு பார்க்கலங்க. உங்களை ஒண்ணு கேக்கட்டுமா? என்ன? உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்கு? ரொம்ப இருக்கு. இந்த கடல் அளவு இருக்குமா? இதை விட அதிகமா. என்ன நம்பிக்கை இல்லையா? உங்களை நான் முழுசா நம்புறேன். ஆனா பிரம்மச்சாரியத்தை கைவிடக்கூடாதுன்னு வீட்டோட உத்தரவு. நிறைய பிரச்சனைகள் வரும், அது தாங்கிக்க நீ தயாரா? உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உயிரை விடுன்னு சொன்னா? விட்டுருவேன். சும்மா பேச்சுக்கு சொல்லாத. இது பேச்சுக்கு இல்ல, சத்தியம்தான். எங்க செஞ்சு காட்டு பாப்போம். உங்க ஆசை அதுதான்னா என் உயிரை விட்டுறேன். நீங்களே சொல்லுங்க, எப்படி சாகணும்? இந்த கடல்ல குதிச்சு உன் உயிரை விடணும். என்ன ரெடியா? ரெடி. நான் இறந்து போனா உங்களுக்கு வருத்தமா இருக்காதா? முதல்ல நீ இறந்து காட்டு. உன்னோட ஞாபகார்த்தமா ஒரு அழகான தாஜ்மஹால் நானும் கட்டுறேன். போதுமா? நான் சாகுறேன். பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? முதல்ல செத்து போ, பாக்குறேன். நான் சாகுறது பார்க்க உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா? பாருங்க. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். போ. மாயா வேண்டாம். மாயா, 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 மாயா. கட்டுப்பாட்டோட இருக்க ஆசை எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி அப்படியே மனச கல்லாக்கி வச்சிருக்கேன். இங்க ஆம்பளையா பிறந்தவா பிரம்மச்சரியத்தை கைவிட்டா என்ன அசம்பாவிதம் நடக்கும் நோக்கு தெரியலையோ? இந்த காலத்துல இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான், யாரும் இதை நம்ப மாட்டாங்க. இதே மாதிரிதான் உன் வயசுல நானும் சொல்லிட்டு இருந்தேன். மீனாட்சிய சும்மா ஒரே ஒரு தரம் பார்த்ததுக்கே நான் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சேன்னு எனக்குதான் தெரியும். மாமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணியே தீருவேன். இதை என்னென்ன சொல்றதோட நிறுத்திக்கோ. இந்த விஷயம் உன் பாட்டிக்கு தெரிஞ்சா அருவாமனை எடுத்து வெட்டிவிடுவா. ஆசை வரும்போது அதை அடக்கிறதுக்கு என்ன பண்ணும் தெரியுமோ? நல்ல குளிர்ந்த ஜலத்தை எடுத்து தலையில ஊத்திண்டு சகசரநாமத்தை சொல்லிண்டு குப்புற படுத்துண்டு ஹரஹரோ ஹரஹரான்னு சொல்லிடாம்பி. இதைத்தான் நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். மாமா, கொஞ்சம் பாட்டிக்கிட்ட சொல்லுங்களேன். நல்லா இருக்குடா ராஜா. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஆம்பளைகளையுமே எப்படி பிரம்மச்சாரிகளாக்குறதுன்னு அவா யோசனை பண்ணிட்டு இருக்கிறச்சே, கல்யாணம் பண்ணி வையின்னு அவளாண்டியே போய் சொன்னா என்ன ஆகும்? குழப்பம்தான் வரும். கூட்டமா வந்துடுத்து. யாருக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்? நோக்காடா ராமவர்மா, கனவு கூட வர்றதில்லை. இங்க இருக்கிற ஆண்கள்ல மூத்தவன் நீதான். நீயே கல்யாணத்தை ஒதுக்கின அப்புறம் வேற யார் கல்யாணத்துக்கு ஆசைப்படுறது?
அது ஏன் வாயால சொல்லப்படாது ஆசைப்பட்டவன் அடுத்தப்படியே இருக்கான் யாரு குணசேகரனா என்ன நீ ஒண்ணு பேச மாட்டேங்கிற வாலிப வயசு இல்ல இந்த வயசுல எல்லாருக்கும் வர்ற சின்ன சின்ன ஆசை தான் நம்ம குணசேகரனுக்கு வந்திருக்கு ஆனா நான் விஷயத்தை தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் ஒத்துட்டான் எல்லாம் தப்புதான்னு புரிஞ்சுட்டான் நான் ஒன்னும் தப்பு பண்ணதா நினைக்கல ஏதோ ஒரு மந்திரவாதி பேச்ச கேட்டு ஏன் இப்படி மூடத்தனமா நடந்துக்கிறீங்க நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நாளைக்கே அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் என்ன குணசேகரா யார் கூட பேசுறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணிண்டா நோக்குதான் ஆபத்துன்னு இல்ல இங்க இருக்கிற எல்லா ஆம்பளைகளுக்கும் ஆபத்துதான் கொடூரமான முறையில மரணங்கள் ஏற்படும் இந்த ஆத்துல ஆச்சாரத்தையும் அனுஷ்டானத்தையும் தவற விட்டா பெரிய தண்டனை கிடைக்கும் அப்புறம் உன்னோட இடம் நடு ரோட்ல தான் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் அவளோட நான் இந்த ஊர்ல தான் வாழ்வேன் ஏன் தவறால இந்த வீட்ல துர்மரணங்கள் நடக்குதான்னு நானும் பாக்கணும்ல இல்ல இவனுக்கு ஏதோ பேய் தான் பிடிச்சிருக்கு இல்லன்னா என் குணா இப்படி எல்லாம் பேச மாட்டான் யாரோ ஆசை காட்டி என் குழந்தைய மயக்கி இருக்கா இனியும் இனியும் கொடூரமான மரணத்தை பாக்குற சக்தி எனக்கு இல்ல முதலியாரே இவன் ஏடா குடமா ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி இவனை அந்த அறையில பூட்டி வைங்கோ கொஞ்ச நாள் இவனை வெளியில விட வேண்டாம் நேக்கு என் குணாவோட உயிர் தான் முக்கியம் வேண்டாம் என் ஆசையை நிறைவேற்ற முடியாத பாட்டி இந்த வீடு எதுவும் எனக்கு வேண்டாம் என்னடா உளற நான் போறேன் நில்லுடா நில்லுடா நான் சொல்றது கேளு குணா அடே குணா அவ எங்கம்மா போய்ட போறான் கொஞ்ச நாளையில திரும்பி வந்துடுவான் வர வேண்டாம் இந்த ஆசைய மனசுல வச்சிட்டு இருக்கவன் இந்த அக்ரஹாரத்துக்கே வர வேண்டாம் ஐயோ நான் இங்க இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல மேம்பாடியார் மேம்பாடியாரமே மேம்பாடியாரி எங்க இருந்து புடிச்சான் டால அவன் மட்டும் என் கையில கச்சான்னு வச்சுக்க கைமா பண்ணிட மாட்டேன் கைமா நீங்க அகால இல்ல திரிகாலம் ஜானியாச்சு சுவாமியே சரணம் சரணம் சுவாமியே சரணம் சரணம் சுவாமியே சரணம் சரணம் காப்பாத்தணும் குணசேகரன் என் குடும்பத்துக்கு யமனா மாறின்னு இருக்கான் அவன் ஏதோ ஒரு பொண்ணை காதலிக்கிறானா அவளை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த போறானா இந்த குடும்பத்துல பிறந்த ஆண்களுக்கு இந்த ஜென்மத்துல பொண்கள் சுகம் கிடையாதுன்னு தெரியும் இல்ல என் பேரனோட மனசை மாத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்கோ ஒண்ணுமே புரியலையே மனசை மாத்துறதுக்கு முயற்சி செய்யறேன்னு சுவாமி சொல்றேன் அதுவும் இல்லாம இந்த குடும்பத்துல இருக்கிற ஆண்கள் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விசேஷ பூஜையும் செய்யறேன்னு சுவாமி சொல்றார் என்ன பூஜை நடத்தினாலும் அது பிரயோஜனமா இருக்காது சாமி பெரிய மந்திரவாதியான மேம்பாடியாருக்கு கூட இந்த குடும்பத்தை உலுக்கிற துர்ராத்மா கிட்ட பயந்தான் அவ்வளவு கெட்டாவீங்க அது அதை விட பயங்கரமானவதான் என் பேரனை மயக்கி வசப்படுத்தி இருக்கணும் என் குழந்தைகளை தன் வசப்படுத்தி குடும்பத்தை நாசம் பண்ண வரவ எவளா இருந்தாலும் பூமியிலேயே வாழ விட கூடாது பாட்டி குணாளுக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிச்சு அண்ணன் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிக்கிறத போன் வந்தது குணா கேட்டல சுவாமி மனசுல வேண்டாத சிந்தனை வந்த உடனே ஆபத்தும் கூடவே வந்துடுது நான் என்ன பண்ணுவேன் ஈஸ்வரா என் பேரனை காப்பாத்து சேசு இது என்ன புது குழப்பமாகுது அம்மா கடவுளே ஈஸ்வரா என் பேரனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தியே அதுவே என் பாக்கியம்தான் இப்பவாவது நோக்கு புரிஞ்சுதா குணா தவறா இனி எதையும் நினைக்காத மனசுல நினைச்சதுக்கு எப்படி ஒரு பெரிய ஆபத்து வந்துடுத்து பாத்தியா வேணும் தான் ஆபத்து வரவழைச்ச நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கா நான் உயிரோட இருக்கணும்னா என் மாயாவை மறந்துடணும்னு சொன்னீங்கல்ல பாட்டி அவளை மறந்துட்டு என்னால வாழ முடியாது ஏன் தம்பி இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க இதுக்கு பதிலா இந்த பாட்டியை நீ ஒரேடியா கொன்னிருக்கலாமேடா ஈஸ்வரன் கொடுத்த உயிரை நாமளே சுயமா போக்கிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமோ பாட்டி கோபத்துல ஏதாவது சொன்னா இப்படியா செய்யறது எல்லாரும் நேத்து எனக்கு எப்படி எல்லாம் திட்டினீங்க நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் அதுக்கு தண்டனையா தான் சாக தயாரான உங்களுக்கு என் தொல்லை தீரும் இல்ல இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு பிரம்மச்சரியத்தை கைவிட்டா மரணம் ஏற்படுங்கிறாரு மேம்பாடியார் பிரம்மச்சரியத்தை கைவிட அனுமதிக்கலனா தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டான் குணா இப்ப என்னதான் செய்யறது ஐயோ இந்திராய ஹுதி பதயே வஜ்ரஹஸ்தாய சூரிய பாசதே நமஹ அம்மா என்ன மன்னிக்கணும் மந்திர விதி பிரகாரம் ஒரு வழியும் எனக்கு தெரியல இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி தான் இருக்கு குணசேகருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தா தாராளமா பண்ணிக்கட்டும் அம்மாடி ஆனா கல்யாணம் ஆனாலும்
பிரம்மச்சரியத்தை கைவிடக்கூடாது. சுருக்கமா சொன்னா தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க கூடாது. அந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துழைக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு சம்மதிங்க. அத அவங்க தானே முடிவு பண்ணணும். பாட்டி எப்படி வாக்கு தர முடியும்? அதனாலதான் சொன்னேன் கல்யாணமே கூடாது. மேம்பாடியார் சொன்னதோட அர்த்தம் நோக்கு புரிஞ்சுதோ? வேணும்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளை இந்த ஆத்துக்கு நீ அழைச்சிட்டு வா. ஆனா பிரம்மச்சரியத்தை கைவிடாதே. வேண்டாம் குணா, இதுக்கு நீ கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கலாம். பட்டினியோட இருக்கிறவங்க முன்னாடி பால் பாயசத்தை கொண்டு வந்து வச்சுட்டு அதை நீ சாப்பிடக்கூடாது, பெருமனை பாத்துக்கிட்டே இருன்னு சொன்னா அதை விட ஒரு கொடுமையே இல்லடா. என்ன ஐயா பால் பாயசத்தை வச்சுட்டு ஒரேடியா தவிக்கிற மாதிரி இருக்க பேச்செல்லாம்? அது நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நம்மள மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு தானே இந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். முக்கியமா எனக்கு அவேசானந்தா சாமி, அதை நினைக்கும் போது என் நெஞ்சு பத்திட்டு எரியாது. தீ எரியறதுக்கு உன் நெஞ்சில என்ன பெட்ரோல் டேங்கையா கட்டி வச்சிருக்கேன்? மாமா, மனுஷனா பிறந்தா அவனுக்கு மனக்கட்டுப்பாடு அவசியம். ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவளை பக்கத்திலேயே வச்சுட்டு பிரம்மச்சாரியா இருக்கிறது எப்படிங்கறத நான் செஞ்சு காட்டுறேன். அது உங்களால செய்ய முடியாது. அத நான் செஞ்சு காட்டுறேன். முடியாது மாமா, அத நான் செஞ்சு காட்டுறேன். என்ன பேசிட்டு இருக்கேன்? இது நான் குணசேகரன்ட ஏன் கல்யாணத்தை பத்தி எல்லாம் வீணா சிந்தனை பண்ணி கண்ட்ரோல் இழந்துருக்கேன்னு கேட்டு இருந்தேன். மாமா அவனு அப்படி சொல்லல, ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு கண்ட்ரோல் இருந்து நான் சொன்னது நேக்கு தெரியும். நீ அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டா நான் என்ன பண்ணிட்டோம்? நீங்க குடிசை என்ன பாருங்க. எல்லாத்தையும் நீ கேள்விப்பட்டிருப்பேன். உனக்காகத்தான் நான் போய் மேம்பாடி யார பார்த்தேன். ஆனா ஒரு வழியும் இல்ல. மாயாவை என் சொந்தமாக்கிக்க நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பிரம்மச்சாரியா இருந்தா போதும் இல்ல? பிரம்மச்சரியம்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா நோக்கு? எல்லா அர்த்தமும் எனக்கு தெரியும் பாட்டி. எனக்கு எதுவும் வேண்டாம். என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவள் என் பக்கத்திலே இருப்பாள், அது போதும் எனக்கு. தயவு செஞ்சு அவளை எனக்கு கட்டி வைங்க பாட்டி. என்ன சாவித்ரி இவன் இப்படி பேசுறான்? நீ கொஞ்சம் சொல்லி புரியவே. பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நீ சம்மதிச்சாலும் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு எந்த பொண்ணாலும் சம்மதிப்பாளா? மனைவி ஆகணும், அப்புறம் அம்மாவாகணும், பாட்டி ஆகணும், இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசை தானடா. இந்த ஆசையெல்லாம் ஒதுக்கிட்டு உனக்கு வாழ்க்கப்பட அந்த பொண்ணு சம்மதிப்பாளா? சம்மதிப்பா. மன்னிக்கணும் குணா, இந்த நிலைமைக்கு வர காரணம் நான் தான். எல்லாரும் என் மேல கோவமா இருப்பீங்கன்னு தெரியும். பரவாயில்ல, குணாவை பாக்குறதுக்காக நான் கொஞ்ச நேரம் வெளியில காத்துட்டு இருந்தேன். அப்ப பாட்டி பேசினதெல்லாம் நான் கேட்டேன். எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு குணாவோட வாழ நான் தயாரா இருக்கேன். இது தியாகம் ஒண்ணும் இல்ல, அன்பு. பாட்டி சொல்றதையெல்லாம் நான் கேக்குறேன். இந்த குடும்பத்தோட நிம்மதிக்காகவும் குணாவோட நன்மைக்காகவும் வாழ்நாள் பூரா நான் தாயாகாம இருக்கேன். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறேன். ஆனா எங்க ரெண்டு பேரை மட்டும் பிரிச்சிடாதீங்க பாட்டி. இப்பாவது ஒத்துக்கிறீங்களா பாட்டி? உன் பேர் என்னம்மா? மாயா. இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? அப்படியே இருந்தாலும் உங்க ஆத்துல இதுக்கு சம்மதிப்பாளோ? என் ஆசைக்கு எதிரா என் வீட்டுல ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ இந்த பாட்டியை ஜெயிச்சிட்டேம்மா. உங்க தூய்மையான அன்ப என்னால புரிஞ்சிக்க முடியல. எல்லாம் பகவான் விருப்பம் போல நடக்கட்டும். ராமு, நீ உடனே இவ ஆத்துக்கு போய் பெரியவாளை பார்த்து பேசி எல்லாம் முடிவு பண்ணு. மாமா, மாமா, இதுதான் மாயாவோட வீடா இருக்குமோன்னு நீக்கு சந்தேகமா. ஆலமரம் தாண்டி இடது பக்கம் மூணாவது வீடுன்னு தானே அவ சொன்னா? ஆமா. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வீட்டை நீ பாத்தியோ? இல்ல, அதனாலதான் சொல்றேன் இந்த வீடு மாயாவோட வீடாதான் இருக்கும்னு. ஐயோ, அடிக்கடி இவனும் குழம்பி மத்தவாளையும் குழப்பிண்டே இருக்கான் பிரம்மஹத்தி. ஆத்துல யாரும் இல்லையா? நாங்க குணசேகரனோட ஆத்துல இருந்து வர்றோம். நான் அவனோட மாமா, இவன் அவனோட அண்ணா. நாம யாரு? நாம யாருன்னு இப்ப சொன்னேன். இல்ல, அவரு யாருன்னு கேட்ட. ஏண்டா இழிக்கிறேன்? கூட சேர்ந்து சிரிக்கலன்னா புடிச்சு கடிச்சு விடுவாரு மாமா. நாங்க குணா சொல்லி கொண்டு பார்க்க வந்திருக்கோம். புரிஞ்சது வாயா கண்ணு, அவங்க வந்திருக்காங்க. அப்பா, இப்பதானே எனக்கு நிம்மதியாச்சு. இவர் என் தாத்தா, எனக்கு இவரை தவிர வேற யாரும் இல்ல. மாயாவோட ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றினா எனக்கு சந்தோஷம்தான். வருஷ கணக்கா ஆத்துல அனுஷ்டிக்கிற விரதத்தை கைவிட்டு தான் இந்த திருமணம் நடக்க போறது. அதனால சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் எதுவும் இல்லாம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடத்தலாம் இருக்கோம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நல்லது, அடுத்த முகூர்த்தத்திலேயே இவ கல்யாணத்தை நடத்திடலாம். Thank you.
முதல்ல ரெண்டு பேரும் சுவாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்போ வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. அனுஷ்டானத்தை கைவிட்டதுக்கு தண்டனையா இது? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உள்ள போ. ஈஸ்வரா, கிருஷ்ணா, ராமோ, கையை கொடு, கையை கொடு. ஏந்திரி பாத்துடா, சீக்கிரம் கையை கொடுப்பா. என்னாச்சு? என்ன யோசனை பண்ற? எல்லாம் ஆசைப்படி நடந்துருச்சு குணா. நீங்க இப்போ எனக்கு சொந்த ஆயிட்டீங்க. இதெல்லாம் உண்மைதானா? இன்னுமா சந்தேகம். எப்பவும் இனி நாம சந்தோஷமா இருப்போம். உன் முகம், உன் அன்பு, இதுல தான் என்ன உன்கிட்ட அடிமையாக்கிடுச்சு. இனிமே மரணத்தால மட்டும்தான் நம்மளை பிரிக்க முடியும். அடுத்த ஜென்மத்திலையும் நீங்க எனக்கு தான் சொந்தமாகணும்னு நான் வேண்டிக்கிறேன். கைய விடுங்க. தொட்டு விளையாடுறதெல்லாம் வேண்டாம். அம்மாவுக்கு நீங்க கொடுத்த வாக்கு இங்க யாரும் மறக்கல. கல்யாணம் ஆயிடுத்தேங்கிற தைரியத்துல எல்லாரையும் ஏமாத்தி இப்படி தனியா வந்து ஏதாவது செய்யலாம் நினைச்சேன்னா அதோட நீங்க க்ளோஸ். இன்னையில இருந்து நீ பிரம்மச்சரியத்தை சரியா கடைபிடிக்கிறியான்னு அம்மா என்ன பார்க்க சொல்லியிருக்கா. அதனால ஏடா குடமா நீங்க ஏதாவது செய்ய போறேன்னு நேக்கு தெரிஞ்சா இப்படி நான் குறுக்க வந்து தடுப்பேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன் குழந்தை. இன்னையில இருந்து இந்த ரூம்ல தான் நீ தங்க போற. பயப்பட வேண்டாம். பக்கத்து ரூம்ல குணா இருப்பான், அதுக்கு பக்கத்து ரூம்ல நான் இருப்பேன், அதுக்கு பக்கத்து ரூம்ல அம்மா இருப்பா. நாங்க எல்லாரும் பக்கத்திலே இருந்து விடுகிற வரைக்கும் உங்களை கண்காணிச்சுட்டே இருப்போம். ஏண்டா குணா இப்படி பார்த்தே ஏங்கி போற? இதெல்லாம் கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். வா வா வா, உங்களுக்கு நான் தான் காவல்காரன். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். இன்னைக்கு உங்க முதலிரவு இல்ல? ஆமா. அம்மா என்னதான் எங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாலும் நேக்கும் கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கு. நீ என்ன செய்யற? தைரியமா ராமநாமத்தை ஜபிச்சுண்டே குப்புறப்படுத்து தூங்கிடும். ஒண்ணும் இல்ல. ஒன்ன மாதிரி இளைஞர்கள் ஒருவேளை ஜன்னல உடைச்சுட்டு அந்த பக்கம் போனாலும் போயிடுவேன். என்னது பால குடுகுடு. பால் ரொம்ப நல்லா இருந்தது. தீர்க்க சுமங்கலி பவ, குட் நைட். மாமா போய் படுறா ஜொலிய சொல்ற. தடுக்கிறதும் ஒரு சுகம்தான். மாயாவ போல ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம்தான் இல்லையாடா ராமு? மேற்கு ஒரு பக்கம் அந்த பாக்கியமே துர்பாகியம் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்ற? சின்ன வயசுல நாம எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் ஒரு நிமிஷம் போதுமே நாசமாகிறதுக்கு. வேற ஒரு பொண்ணா இருந்தா நான் பயந்திருப்பேன். இப்போ குணாவை விட மாயாவைத்தான் நான் நம்புறேன். பாட்டி, நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். சீக்கிரமா வந்துருங்க. என்ன சீக்கிரம் வா, யாராவது வரதுக்கு முன்னாடி போயிடலாம். நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போறீள்? நாங்க சும்மா சுத்தலாம் போறோம். சுத்தறப்ப விழாம பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறது நல்லது தானே? எங்களுக்கு கொஞ்சம் கூட பிரைவசி தரலனா என்ன அர்த்தம்? பிரைவசி வேணும்னு தானே ரெண்டு பேருக்கும் பிரைவேட்டா ஒரு ஒரு ரூம் கொடுத்துருக்கு. வெளிய போய் ஏதாவது ஏடா கூடமா பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தா அது நடக்காது. உன் உசுர் மேல எங்களுக்கு அக்கறை இருக்கு.
இங்க பத்த வைக்க முடியாத தீய வெளியே போய் பத்த வைக்க நினைக்கிறியா? முறைக்காத வண்டி ஓட்டுற. நான் இது பேங்க்க்கு வந்திருந்தேன். நீ வீடு பார்க்க போயிருக்கதா சொன்னாங்க. ஆ, வாடகைக்கு வீடு பார்க்க போயிருந்தேன். மாச வாடகை எக்கச்சக்கமா சொன்னாங்க. சரி கொஞ்ச நாளைக்கு லாட்ஜில் தங்கலாம் முடி பண்ணிருக்கேன். இந்த லோன் விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க கூடாதா? ஆ, நான் இந்த பிரான்ச்சுக்கு வந்து ஒரு வாரம் தானே ஆகுது. கவலைப்படாத, ரெடி பண்ணி தரேன். கிளம்பு. Sorry. It's all right. கைய விடு மாமா. யாரா நீ? யாரை கைய பிடிக்கிற? அத கேக்க நீ யாரா? உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா? என்னடா பண்றியா? எங்க அக்ரகாரத்து பொண்ணு கைய பிடிக்க என்ன தைரியம் நோக்கு? அக்ரகாரத்து பொண்ணா? இவ கிறிஸ்துவ பொண்ணு டெய்ஸி. இவங்க கிட்ட சொல்லு டெய்ஸி, நீ யாருன்னு. நான் டெய்ஸி இல்ல, மாயா. மாயாவா? ஏண்டா இவளுக்கு வசி மருந்து கொடுத்து மனச மாத்தி வச்சிருக்கியா? சொல்லு சொல்லு. கவனிச்சுக்கிறேன். எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் வெளியில போனவாளை காணோமே. நல்ல நாளும் அதுவுமா, ராமும் இவளோட சேர்ந்து ஊர் சுத்த போயிட்டானே. போட்டுமே பாட்டி, ராம மாமாவும் எத்தனை நாள் வீட்டுல அடைஞ்சு கிடப்பார். இன்னைக்கு என்ன விசேஷம்னு அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ பாருங்க, அவ வந்துட்டா. நடந்த விஷயம் எதுவும் உன் பாட்டிக்கு தெரிய வேண்டாம். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன்? என்னடா இது சட்டையில? அது கடற்கரையில நானு குணா மாயா மூணு பேரும் ஓடிபுட்டு விளையாண்டோமா, அதுல அழுக்காயிடுத்து. வயசு ஆக நோக்கு சின்ன குழந்தைங்கிற நினைப்பா. எல்லாரும் போய் குளிச்சுட்டு சுத்தமா வாங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? ஆத்துல ஏதானு பூஜைய மறந்துட்டியா நீ? இன்னைக்கு பூ திருவாதிர. இவா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற முதல் திருவாதிர. அப்ப தூள் கலப்பிடுவோம் என்ன மாமா? சரி, அம்மாவோட திருவாதிர ஆட்டத்தெல்லாம் பாத்தி எத்தனை நாள் ஆச்சு? நீ ஆடாம இருந்தா சரிதான். நீ அடி வாங்கிட்டு பொய் சொல்ல வேண்டாம். எனக்கு பல வருஷமா தெரிஞ்சவதான் உள்ள போன டெய்ஸி. மயிலாப்பூர்ல வீடு இருக்கு. அப்பா பேரு அல்போன்ஸ், அம்மா பேரு சகாயமேரி. இன்னும் விவரம் வேணுமா? அவ படிச்ச சர்ச் பார் கான்வென்ட்ல, டிகிரி முடிச்சது எத்தனாவது காலேஜ்ல, அவ போன சர்ச் சாந்தம் சர்ச். நான் வேணும்னா அவன் ஞானஸ்தானம் பண்ண தெரிய சொல்லட்டுமா? என்ன சொல்றா இந்த பையன்? தெரியடா, டேய், அந்த பொண்ணுக்கு ஒரு தாத்தா மட்டும்தான் இருக்காரு. அவர் பேரு கொத்தமங்கல சுப்பையா. நாங்க அவரோட ஆத்துக்கு போய் அவர்கிட்டயே பேசித்தான் அவளுக்கும் குணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ சொல்ற மாதிரி அல்போன்ஸுக்கும் லூர்து மேரிக்கும் பிறந்தவில்ல. அழகான பொண்ணை பார்த்த உடனே சொல்லி விட்டுட்டே வந்துடும். என்ன நினைச்சு வாய மூடு. டெய்ஸி கூப்பிடு, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே போறியா இல்லையா? நான் டெய்ஸி கூட்டிட்டு தான் இங்க இருந்து போவேன். தடுக்க நினைச்சீங்க எல்லாரும் உள்ள தள்ளிடுவேன். ராமு சொல்றது சரிதான், இந்த ஆளு பைத்தியம்தான் எனக்கு தோன்றது. முதலியார, அவன் முதல்ல வெளியே தள்ளுங்க. முடிஞ்ச தள்ளி போறா சொட்ட. பாத்துங்க, நிக்காம இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க முதலியார. ஏய் ஏய், நம்ம கை வைக்காத. டெய்ஸி இல்லாம நான் இங்க போக மாட்டேன். டெய்ஸி வாங்க, நான் சொல்றத கேளுங்க. இத பாருங்க டெய்ஸி, பேசாம வாங்க. எதுவா எடுத்துக்கலாம். என்ன விஷயங்கறத நீங்க என்கிட்ட சொல்லுங்க. என்ன முதலியாரே, அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இல்ல, அந்த ஆளை பார்த்தா அப்படி தெரியல. ஆனா அவன் சொல்றத வச்சு பார்த்தா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குமோன்னு தோணுது. அந்த ஆள் ஏதோ உளறிட்டு போறான், அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது.
அது இல்லைங்க. என் உள் மனசுல வேற சில சந்தேகங்கள். எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க மதியாரே. அது மாயாவை பத்தி தான். நாம மேம்பாடியார வர சொல்லணும். அந்த அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? விரதம் இருக்கிற மேம்பாடியார தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நேரம் வரும்போது தானே இங்க வரேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கார். முதலியாரே, சாவித்திரி கிட்ட போய் என் கால் வலிக்கு போடுற மருந்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிங்க. பாட்டியோட மருந்து. அப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன். பால் மாயாக்கா கிட்ட இருக்கு. அக்கா எங்க பந்த குடுங்கக்கா. ஆமா, இங்க விளையாட கூடாதுன்னு முதலியார் மாமா சொல்லிருக்காருல்ல. பாட்டி தான் இங்க விளையாடலாம்னு சொன்னாங்க. முதலியார் மாமா ரொம்ப மோசம் இல்ல. சரி, நான் பந்த குடுக்கறேன். ஆனா நான் உன்னை சொன்னா நீ செய்வியா? என்ன சொன்னாலும் செய்யறேன், பால் தந்தா போதும். இந்தாங்க, நீங்க போய் விளையாடுங்க, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு Oh,
உறுதியா மாயா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க தாத்தாவோட காலத்துல கங்கான ஒரு தாசி பொண்ண உயிரோடு கொளுத்தினது இந்த முதலியார் தானே. இதுதான் நான் சொன்ன வீடு. தலையில மூளை இல்லாதவங்க நிறைய பேர் இந்த வீட்டுல இருக்கிறாங்க. டெய்ஸிய பார்க்க கூட அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டு பொண்ணு அனுப்பலனா நாம எதுக்காக சும்மா இருக்கணும்? நீ இங்க இருக்கவங்க எல்லாம் சரியான பைத்தியங்க. டேய் பைத்தியம் இங்க நிக்கிறவன் அப்பனுக்கு தாண்டா. யோ நான் இவன் அப்ப இல்ல. அப்ப எங்க இருக்கிறவன் அப்பனுக்கு? என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து ஓடி வந்துட்டு மானத்தோட வளர வளையெல்லாம் பைத்தியங்கள்னு சொல்லி கலடா பண்றியா? இவெல்லாம் யாரு? உன் கூட ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சு ஓடி வந்த பைத்தியங்களா? யோ அங்கிள் வேண்டாம், நான் சொல்லல பைத்தியம். என்ன என்ன இது? எங்க ஃபேமிலி மேட்டர். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் ஏதாவது சொன்னா அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்கணும் அப்படிங்கிற புத்தி கொஞ்சமாவது வேணும். அத விட்டுட்டு உண்மை பேசுறத கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடாது. என்ன நீ சொல்றது நம்பவே முடியலையே.
எங்களை மான மரியாதையோட வாழ விட மாட்ட போல் இருக்கு. மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்த பொண்ண மந்திரம் பண்ணி மயக்கி வச்சிருக்கிறது நீங்க தான். டெய்ஸிய கொஞ்சம் கூப்பிடுங்க, அவ வாயாலே எல்லாம் உண்மையை சொல்ல வைக்கிறோம். இங்க பாருமா, உன் பொண்ணு இங்க இல்ல, இது அக்ரஹாரம், கிறிஸ்தவால இங்க தங்க வைக்கிறது இல்ல. யோ தயிர் சாதம் ரொம்ப பேசாதே, டெய்ஸை கூப்பிடு. தயிர் சாதம் இருங்க ஆண்டி, ஆல்பத்தை கொடுங்க. இதோ இத பாரு, உங்க வீட்ல இருக்கிற பொண்ணு எங்க வீட்டு டெய்ஸி தானே, இத பார்த்தா உனக்கே தெரியும் பாரு. இப்ப புரிஞ்சுதா நான் சொன்னது உண்மைதானே? ஆல்பம் பறக்கிறது. உடனே மாமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு இது என்ன பாஷை, ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறத. என்ன நடந்ததுன்னு சொல்லு ராமு. என்னாச்சு மாமா? என்னடா மாயா, உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க மாமா. என்ன விஷயம்? ஓஹோ, சாப்பிட ஏதாவது வேணுமா? வெத்தல பாக்கா படம் வரையணும்பா, எழுதி கட்டணுமா? அதான் சங்கரா, ஒரு பேப்பரும் பேர் அவன் சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஐயோ பகவானே, கையும் வழங்காம போயிடுதே. கிருஷ்ணா சீக்கிரம் போய் மேம்பாடி யாரை அழைச்சுண்டு வா. இந்த ஆத்துல ஏதோ கெட்டது இருக்கு, மேம்பாடி யாராலதான் பரிகாரம் பண்ண முடியும். இதுக்கு மந்திரம் ஒண்ணும் தேவையில்ல, நல்ல சிகிச்சை தான் வேணும். குணா, இதுக்கு வைத்தியம் பார்த்தா குணமாகாது. இந்த குடும்பத்துல இது மாதிரி அனுபவங்கள் நேக்கு நிறைய இருக்கு. இதுக்கு மேம்பாடி யார வர செல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மாமா உடம்பு குணமானா டாக்டர் கிட்ட காட்டுறது நல்லதுன்னு படுது. பல வருஷங்களுக்கு முன்னால எத்தனை கொடிய மரணங்களை நான் இந்த ஆத்துல பாத்திருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு அதுக்கான காரணம் கண்டுபிடிக்க எந்த டாக்டராலையும் முடியலையே. இந்த மேம்பாடியார் தான் அதுக்கு பரிகாரம் கண்டுபிடிச்ச. நோக்கி இதுல நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடு, ஆனா நேக்கு மட்டும் புத்திமதி சொல்லாத. நோய் வந்த டாக்டர் தானே கூப்பிடணும், அதை விட்டுட்டு மந்திரவாதியை கூப்பிடுறாங்க. நீங்களும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்களே. பாட்டி கிட்ட வாதாடுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல மாயா. மாமாவுக்கு பிரஷர் அதிகமா இருக்கும். என்ன செய்யறது, நம்ம வீட்டு ஃபேமிலி டாக்டர் மேம்பாடியர் தான், அவர் வந்து பாக்கட்டும். பாட்டியை மீறி நாம எதுவும் செய்ய முடியாது. அப்போ மேம்பாடியரை கூட்டிட்டு வர சொல்லியாச்சா? ஆமா, கூட்டிட்டு வர கேசம் போயிருக்கான். என்ன மாயா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சேச்சே, ஒண்ணும் இல்ல, இங்க ரொம்ப போர் அடிக்குது. நாம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? போயிட்டு வந்தா போச்சு, சீக்கிரம் ரெடி ஆயிடு.
நாம இங்க வந்து ஹோட்டல்ல ரூம் போட்டுருக்கிறது ஜாலிக்காக இல்ல. நான் சொல்றத கேளுங்க. அந்த வீட்ல ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு நான் 100% நம்புறேன். அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒன்னு புரிய மாட்டேங்குது ஜேம்ஸ். நீ அங்க பார்த்தது நம்ம டேசி தானா? அங்கிள் என்ன இந்த மாதிரி சந்தேகப்படாதீங்க. ஆமா. நான் ஒன்னு சின்ன குழந்தை இல்ல. ஏ ரெண்டு கண்ணாலையும் டேசியை நான் அங்க பார்த்தேன். இனி பப்ளிசிட்டி ஆயிடும் பயப்படுறதுல அர்த்தமே இல்ல. நாம சட்டரீதியா தான் ஸ்டெப்ஸ் எடுத்தாகணும். தாமஸ் சொல்றதா சரின்னு எனக்கும் படுது. நாம போலீஸ்ல கமெண்ட் பண்ணுவோம். அமானுஷ சக்தி இருக்குன்னு சொன்னா அப்ப போலீஸ் பண்ணலாம் தான் நடக்கும். அப்புறம் ஊர் முழுக்க பரவிடும். இப்படி பயந்தா எப்படி? ஏன் கவலை உனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பவே டேசி எங்கன்னு கேக்குறவங்களுக்கு மைசூர்ல அக்கவுண்ட்ல இருக்கான்னு சொல்லிருக்கேன். நாளைக்கு இது யாருக்காவது தெரிஞ்சா என் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க வேண்டியதா? அப்ப என்ன பண்றதா உத்தேசம்? அதாவது முள்ள முள்ளால எடுக்கணும்னு சொல்வாங்க. அந்த வழியில யோசிப்போம். எப்படி? சாம்சன் ஃபாதரோட பாரம்பரியல வந்த ஃபாதர் ஒருத்தர் இருக்கார். எவ்வளவு கொடிய பேயானாலும் சிலுவையில அரஞ்சிருவாராம். அவர் பேய்களை விரட்டுறதுனால எல்லாரும் அவரை பேய் ஃபாதர்னே கூப்பிடுவாங்களாம். அவ்வளவு பெரிய மந்திரவாதியா? அவர் மந்திரவாதி மட்டும் இல்ல, புகழ்பெற்ற சைக்கியாட்ரிஸ்டும் கூட. இன்னைக்கு நம்ம உடனே போய் அந்த ஃபாதரை பாக்குறோம். பேய் ஃபாதரோட வீடு இதானே? பேய் ஃபாதரா? அப்படி கூப்பிடக்கூடாது சகோதரா. கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் அவர் மகிமை தெரியாம அப்படி கூப்பிடுவாங்க. நம்புறவங்க டாக்டர் மைக்கேல் ஃபாதர் அப்படினு கூப்பிடுவாங்க. ஓஹோ, பேய் ஓட்டற விஷயமா வந்திருக்கோம். ஃபாதரை பார்க்கணும். இந்த ஆளை பார்த்ததுமே நினைச்சேன். எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. அப்ப இவரா? ஆளை கூட்டிட்டு வரல. அப்ப யாருக்கு? எல்லாம் நாங்க மைக்கேல் ஃபாதர் கிட்ட விவரமா சொல்றோம். அப்ப உள்ள வாங்க சகோதரர்களே. கர்த்தரே, எல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணு உங்க மக டேசி தான். வாங்க உட்காருங்க. வீட்ல இருந்து காணாம போறதுக்கு முன்னாடி அவகிட்ட ஏதாவது மாற்றங்கள் இருந்ததா? ஆமா ஃபாதர், ஒரு ஸ்டடி டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவகிட்ட சில மாற்றங்கள் தெரிஞ்சது. மறுநாளே அவளை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலான் இருந்தோம், திடீர்னு அவ காணாம போயிட்டா. அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கா இல்ல வேற ஏதாவது வியாதியா? நம்புறவங்களுக்கு இது பேய் பிடிச்சதுதான். மெடிக்கல் சயின்ஸ்ல டிசோசியேட் நியூரோசிஸ்னு, மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு இத சொல்லுவாங்க. கன்வர்ஷன் ரியாக்ஷன் இல்லைன்னா பொசசிவ் ரியாக்ஷன் சொல்ற இன்னொரு விதமான நோயும் இருக்கு. எனிவே, ஆல் தீஸ் டிசீசஸ் ஆர் டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டீரியா. அப்ப இது பேய் பிடிச்சது இல்லைன்னு சொல்றீங்களா ஃபாதர்? உங்களை மாதிரி ஒரு சில பேர் பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க, வேற சில மடையங்க சைக்கியாட்ரிஸ்ட் கேஸ்னு சொல்லுவாங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்க ரெண்டும் இல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அப்படி கேட்டா எனக்கு தெரியாது, ஃபாதர் சொல்வாரு. சரி, சமீபத்துல இந்த பொண்ணை யாரு பார்த்ததா சொன்னீங்க? நான் தான் ஃபாதர். என்ன அவளுக்கு அடையாளமே தெரியல. அந்த பொண்ணுக்கு நீ என்ன வேணும்? நான் இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்புறம் இவருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தோம். இவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு தேதி குறிக்கிறதுக்குள்ள இப்படிலாம் நடந்து போச்சு. அந்த பொண்ணை எப்படியாவது இங்க கூட்டிக்கிட்டு வர முடியுமா? அதான் பிரச்சனை ஃபாதர். நீங்க அங்க வந்தீங்கன்னா? இல்ல, நான் கொஞ்ச நாளா வெளியே போய் பேஷன்ஸ் எல்லாம் பாக்குறது இல்ல. என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவளை எப்படியாவது காப்பாத்தணும். நீங்களும் கைவிட்டா எங்களுக்கு வேற யார் இருக்காங்க ஃபாதர்? என்னப்பா டேவிட். ஃபாதர், எப்படியாவது அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வர முடியுமா? உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா நான் கண்டிப்பா முயற்சி பண்றேன் ஃபாதர். இத பத்திரமா கைமாறாம வலது கையிலேயே வச்சுக்கணும். என்ன இருக்கு நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்க? மலை மேல வரதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம அந்த மலை உச்சிக்கு போலாம். வாங்க. எதுக்கு? அங்க போனா சொர்க்கத்தை பக்கத்துல பார்க்கலாம். எனக்கு அந்த சொர்க்கம் வேண்டாம். பின்ன எந்த சொர்க்கத்தை பார்க்கணும்? ஏன் சொர்க்கத்தை பார்க்கணும்னா மாயா மனசு வைக்கணும்.
நான் மனசு வச்சு என்ன பிரயோஜனம்? மந்திரம் பிரம்மச்சரியம் இதெல்லாத்தையும் நம்புற மூடர்கள் கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் தானே நீங்களும். எனக்கு ஒண்ணு மூட நம்பிக்கை இல்ல. பாட்டிக்கு நான் கொஞ்சம் பயப்படுவேன். அதனால அவங்க கொடுத்த வக்க காப்பாத்துறேன். அதெல்லாம் சரி. ஆனா உங்க கையிலயும் தாயத்து இருக்கே. ஓ இதுவா? மத்தவங்க நிம்மதிக்காக தான். எனக்கு ஒண்ணு இதுல நம்பிக்கை இல்ல. ஓஹோ மத்தவங்களுக்காகவா? சும்மா என்கிட்ட பந்தா பண்ணாதீங்க. பந்தா பண்ணல நான் உண்மையே தான் சொல்றேன். கையில தாயத்து இல்லனா பாட்டி கத்துவாங்கறத இத நான் கட்டிட்டு இருக்கேன். அப்படினா அதை இப்ப கழட்டி எறிங்க பார்க்கலாம். இங்க தான் பாட்டி இல்லல. கழட்டி எறிஞ்சா என்னோட புருஷன் தைரியமான ஆம்பளைன நான் நம்புவேன். அது மட்டும் பத்தாது. பின்ன இந்த கன்னத்துல நீ உதட்டால ஒன்னு குடிப்பியா? லேட் பண்ணாத குடுத்த வாக்க காப்பாத்து. கண்ணை மூடுங்க தர. மாயா ஏ நில்லு ஓடாத வாக்க காப்பாத்து. மேல வாங்க வாக்க காப்பாத்துறேன். மாயா அங்கே நில்லு. மாயா ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு வேகமா ஓட முடியுது? உன்கிட்ட ஏதாவது தனி சக்தி இருக்கா? அது அப்படி கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு உயரத்துக்கு நாம வந்திருக்கோம் பாத்தீங்களா? இங்க இருந்து குதிச்சா செத்து போய்டுவோம்ல? ம் ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. நாம இங்க இருந்து கீழே குதிக்கலாமா? சாகரத்துக்கு அவ்வளவு ஆசையா? ஆசை ஒண்ணு இல்ல, சும்மா உங்க மனசை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்காக நீ ஏற்கனவே சாக துணிஞ்சிருக்க. நீ சொன்னா நான் சாகரத்துக்கு ரெடி. ரெடியா? நான் உங்களை இங்க இருந்து கீழே தள்ளி கொல்லட்டுமா? ஓகே நான் ரெடி. சரி உங்களோட கடைசி ஆசை என்ன? இந்த ஜென்மத்துல நான் ரொம்பவும் நேசிக்கிற ஒரு பொண்ண எனக்கு சொந்தமாக்கணும். அவ உங்களுக்கு சொந்தம் தானே? எல்லா விதத்திலயும் சொந்தமாக்கணும். அப்ப பிரம்மச்சரியத்தை கைவிட போறீங்களா? என்ன பிரம்மச்சரியம்? ஏய் பேச்ச மாத்தாத, கொடுத்த வாக்கு நிறைவேற்ற மாட்டியா? நிறைவேற்றேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே குணா? குணா இப்போ உங்களுக்கு சந்தோஷமானு கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். உனக்கு? எனக்கும். இப்ப உலகத்திலேயே நான் தான் பெரிய பாக்கியசாலின்னு நினைக்கிறேன். பாட்டிய நினைச்சா என்னாச்சு மாயா? தொல்லை நம்மள விடாத போல இருக்கு. அங்க பாருங்க. அதோ அங்க நிக்கிறாள் அந்த பொண்ணு தான் எங்க டெய்சி. அவ புருஷன் சொல்றவன் தான் அவன் பக்கத்துல நிக்க. சொர்க்கத்தில் இருக்கும் பிதாவே என் ஆத்மாவை நீ ரட்சிப்பாயாக. உங்க ஆத்மாவுக்கா? எங்களுக்கு சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்க ஃபாதர். உங்களுக்கு பயமா இருக்கா ஃபாதர்? பயம் இல்லை சகோதரா, ஆவி எதிர்த்து போராடுற வலிமையை கொடுத்து கர்த்தர்கிட்ட பிரார்த்திக்கிறேன். பயப்படாத, நான் உன் கூட இருக்கல. வா போலாம். கர்த்தரே ரட்சிக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா? அம்மா டெய்சி. நான் டெய்சி ஒண்ணு இல்ல, என் பேர் மாயா. கேட்டீங்கல்ல, இனியும் தொந்தரவு செய்யாதீங்க. அவ அப்படிதான் சொல்லுவா, உடம்பு சரியில்லாத பொண்ணு. ஏன் உடம்பு கொண்டு இல்ல? உங்களுக்கு தான் குணா. வாங்க போல. போறங்க, நீ சாத்தானோட பிடியில இருக்க, நான் உன்னை காப்பாத்துறேன். தேவை இல்ல போடா. அம்மா டேசி வாமா வீட்டு போலாம். வாடு விடாதீங்க டேசி. சொர்க்கத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, சாத்தானோட பிடியில் இருந்து டேசியை காப்பாற்றுவாயாக. ஜபமாலையை காணாம போச்சு. ஜபமாலை இல்லைன்னா அந்த சாத்தானோட உக்கரகம் அதிகமாயிடுமே. கர்த்தரே கருணை காட்டு கர்த்தரே. எங்க போச்சு?
நீங்க மட்டும் வரலன்னா நான் பறந்து மேலேயே போயிருப்பேன் சகோதரா. டெய்ஸிங்க ஃபாதர். டெய்ஸியா? அது டெய்ஸி இல்ல பேய். நாம இந்த இடத்துக்கு போயிடலாம். கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, வாங்க போயிடலாம். என்ன புடிச்சிருக்க? என்னது உங்க தாத்தா எங்க வந்து கிடக்குறது? கைய நீட்டுங்க. பாட்டி இத பாத்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான். என்ன மேம் பாடியாரே? துராத்மா இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தரோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அது யாரோட உடம்புன்னு தான் சரியா தெரிஞ்சுக்க முடியல. ஆருடம் தெளிவா இல்ல. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, மாமா தான் வித்தியாசமா நடந்துட்டு இருக்க. அவர் உடம்புலதான் அந்த பேய் இருக்கணும். சீக்கிரம் வந்து உக்காரு. யார் நீ? நீ யாருன்னு கேக்குறேன்ல சொல்லு. உன்னை சொல்ல வைப்பேன். சொல்ல மாட்டேன். சொல்லு. அபாலம் சரம் பாபம் கரப்பம்
துர்ராத்மா இவன் உடம்புக்குள்ள இல்ல, இதெல்லாம் அவளோட விளையாட்டுதான். ஓம் க்ளீம். ஆருடத்துல எனக்கு எதுவுமே சரியா தெரிய மாட்டேங்குது. அவளோட ஆவிக்கு நிறைய சக்தி கிடைச்சிருக்கு. பகவானி, இதனால ஏதாவது ஆபத்து? எல்லாரும் கவனமா இருக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்காம கடுமையான விரதம் இருந்து அவளை என் மந்திர சக்தியால அடக்க எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். எந்த உடம்புக்குள்ள இருந்தாலும் அவளை வெளியே வர வச்சு என் மந்திர சக்தியால அழிக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவும் ஆகாது. தற்சமயம் நான் நாலு தகுடு தரேன். நான் சொல்ற முறையில இதை புதைக்கணும். இதோட சக்தியால அந்த ஆவி இங்க இருந்து என்னோட மந்திர கூடத்துக்கு வரும். இந்த வீட்டில் இருக்கிற தகுதியான சுத்தமான ஆள் தான் இந்த காரியத்தை செய்யணும். தைரியமும் மனசக்தியும் இருக்கிறவங்க இதை எங்கிட்ட இருந்து வாங்கிக்கங்க. என்ன, யாருமே இல்லையா? இதுக்கு தகுதியான ஆள் ஒருத்தர் இருக்கார். யார் அது? நம்ம ஆவேசானந்த சுவாமி. நீ சத்த வாய மூடி இருக்கியா? வாங்கோ. வாங்கோ. எங்களை காப்பாத்தணும். நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். உங்களை விட்டா ஈசன் அருளும் மனோசக்தியும் உள்ளவா இந்த ஆத்துல வேற யாரும் இல்லை. இத வாங்கிக்கோ. ஹஸ்தே தேஜோரிபதையே சக்தி ஹஸ்தாய சூரிய பாஷ்டாய நமக. இனி இது கைமாறக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி தனியா இந்த வீட்டோட நாலு மூலையிலையும் இதை புதைச்சிடணும். ஒரு விஷயத்த முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். இத புதைக்கிறதுக்கு முன்னாடி மூணு தடவை தண்ணியில முங்கி இடுப்புல ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு தான் இந்த காரியத்தை செய்யணும். ஓம் சக்தி துர்காயே நமக. ஓம் சக்தி பாசதே நமக. ஓம் சூரியஹஸ்தாய நமக. ஓம் சூரியஹஸ்தாய நமக. பொறுமைக்கு ஒரு எல்லைக்கு தெரியுமா உனக்கு? ஒரே ஒரு பாவத்துக்காக இப்படி எனக்கு சாமியார் வேஷம் போட்டு கொடுமைப்படுத்துறது பத்தாதுன்னு இப்ப நடராத்திரியில வெறும் துண்ட கட்டினு எல்லாருக்கும் சோ காட்டுன்னு சொல்லிட்டு போறான். என்ன செய்யறது? அவங்க நாமளும் நம்பி அவன் யாரும் நம்ப சொன்னது? பாதி ராத்திரில இடுப்புல துண்ட கட்டினு என்ன நடக்க சொல்றான்? எனக்காக கொஞ்சம் இந்த உதவியை செய்யக்கூடாதா? நீ ஐதா என் மனசு தாங்காதியா? நான் உன் மேல அவ்வளவு அன்பு வச்சுக்கிறேன், உனக்காக இத நான் செய்யறேன். அத்த மறக்க மாட்டியே. நீ எங்க கிரேன காப்பாத்துப்பா. நீங்க வெளிய போறச்ச என்னண்டா சொல்லிட்டு போயிருக்கப்படாதா? என்ன பாட்டி, மேம்பாடியர் வந்து மாமாவுக்கு வைத்தியம் பார்த்துட்டு போயிட்டாரா? தமாஷ் பண்ணாத குணா, இங்க யார் உடம்புலயும் பேய் புகுந்துருக்குன்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு ராத்திரி நாலு மூலையிலயும் தகட பதிக்கணும்னு மேம்பாடியார் கொடுத்திருக்காரு. ஹோம செஞ்சு பேய கட்டுக்குள்ள கொண்டு வர ஏற்பாடு செய்ய போயிருக்கார். ஆத்துல முக்கியமான பூஜை நடக்கிறச்சே, குணா வெளியில போயிட்டான். நீ யாவது அவனுக்கு எடுத்து சொல்லிருக்கப்படாதோ? சீக்கிரமா குளிச்சுட்டு கோவிலுக்கு வாங்கோ. மாயாவோட முகையா ஒரு மாதிரியா இருக்கு. பயப்பட வேண்டாம், மேம்பாடியார் அவரோட மந்திர சக்தியால எந்த பேயும் சாம்பலாக்கிடுவார். நீ உடனே ரெடி ஆயிடு, ராத்திரி 8 மணிக்கு முன்னாடி ஊட்டிக்கு போய் சேரணும். என்ன விஷயம்? அது சரி, இப்ப போய் என்ன விஷயம் என்கிட்ட கேக்குற? எல்லாம் பேசி பிக்ஸ் பண்ணியாச்சுன்னு டைரக்டர் சொன்னாரு. ச்சே, ஷூட்டிங் இருக்குல்ல, சுத்தமா மறந்துட்டேன். அங்க எல்லா செட்டப்பையும் செஞ்சு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் ஆகும் டைரக்டர் சொல்லிருக்காருல. பழனியோ குருவாயூரோ ராமேஸ்வரமோ ஏதாவது இப்படி ஒரு கோயிலுக்கு போறேன்னு பாட்டிட்ட சொல்லிட்டு கிளம்பு குணா. கார் இப்ப வந்துரும். இல்ல பாட்டி வரதுக்கு முன்னாடியே நாம போயிடலாம். குரங்க நாயா? எங்க புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன மா? மாயா
மாயா பேயா என்ன மாமா இது அவ ஒரு அப்பாவி பொண்ணு இல்ல உங்களுக்கு பைத்தியம் முடிச்சுடுன்னு நினைக்கிறேன் என்ன என்ன மாமா என்ன மாமா பண்றீங்க நீ அவளோட அவளோட வீட்டுக்கு வீட்டுக்கு போகணும் நான் அவளோட வீட்டுக்கு போகணுமா எதுக்கு தாத்தா வீட்டில் யாரும் இல்லையா யாரும் இல்லையா ஜனனம் 1862 மரணம் 1942 என் பேத்திக்கு அங்க ஏதாவது இடைஞ்சல் பண்ணீங்க தாத்தாவ பாத்துட்டு வரீங்கல்ல நான் யாரும் காட்டட்டா இன்னைக்கு ராத்திரி அந்த தகட வீட்டுல போச்சாச்சுன்னா பகவான் அருளால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் வாங்கோ வாங்க எந்த ஆபத்து வராம நீதான் காப்பாத்தணும் நீ பலே கில்லாடியா இருக்க ஆள்மாறாட்டம் செஞ்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கியா எனக்கு இது முன்னாடியே தெரியும் பாரு நான் ஓணும்னு இத்த எல்லாம் செய்யல அவர் கூட வாயினுங்கிற ஆசையிலதான் இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருமாயா பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல எனக்காக தயவு செஞ்சு யாராண்டி சொல்லாத ஓன்னா நான் உன் காலை பிடிக்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் அந்த தகடை அங்கேயே வச்சுட்டு இங்க வா கொஞ்சம் பேசணும் ஐயோ இது கீயோ வைக்க கூடாது கையோ மாத்த கூடாதுன்னு சொல்லி போயிருக்காரு அது சன்னியாசியா இருந்ததானே வேற ஜாதி பொண்ணுகிட்ட அந்த தகடை தந்ததுக்கு அப்புறம் அதுக்கு எங்க சக்தி இருக்கு சந்தேகமா இருந்தா பாட்டி கிட்ட கேக்கலாம் வா ஐயா வேணா கண்ணே நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன் இத இங்கே வச்சிடறேன் நீ என்ன இங்க நிம்மதியா வாழ விட மாட்டியா ஐயா நான் இன்னாத்துக்கு கண்ணு உன் வாழ்க்கையை கெடுக்க போறேன் என்ன காப்பாத்து
ஒழுங்கில்லாம இருந்தா இப்படித்தான் இந்த ஆத்துல அசம்பாவிதம் நடக்கும். இந்த ஆத்துலயே போய் சொல்லி அந்த பொண்ணோட அவன் வாழ்ந்திருக்கான். அவளோட சேர்த்து அவனையே அடிச்சு அனுப்பிச்சிருக்கணும். ஆனா என்னமோ என் மனசு அதுக்கு இடம் கொடுக்கல. பிரம்மச்சரியத்தை கைவிடலேன்னு பகவான் மேல சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கான். இருந்தாலும் என்னால அது நம்ப முடியல. இங்க பாருங்க, அவனை நீங்க நிச்சயமா நம்பலாம். ஒரு பொண்ணோட சகவாசம் இருந்தாலும் கிருஷ்ண பிரம்மச்சரியத்தை கைவிடல. என்னோட மந்திர சக்தியை உபயோகிச்சு கடினமான ஹோமத்தை செஞ்சு அதோட பலனால இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மேம்பாடியாரே? இப்ப இந்த அக்ரகாரத்து ஆண்களுக்கு தீராத சாபத்தை கொடுத்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற துராத்மா குணாவோட மனைவி உடம்புல தான் இருக்கு. அதோட குணா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பிரம்மச்சரிய விரதத்தையே கைவிட்டுட்டான். அதனால அந்த ஆவிக்கு அதிக சக்தி கிடைச்சிருக்கு. இந்த வீட்டை சர்வநாசம் பண்ணாம அது போகாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? முதலியாரோட மரணத்துக்கு காரணம் இந்த துஷ்டாத்மா தான். அது மாத்திரம் இல்ல, வேற ஒரு விஷயமும் இருக்கு. ஆலந்தூர்ல இருக்கிற மைக்கேல் ஃபாதரோட சிஷ்யர் என்ன வந்து பார்த்தாரு. நம்மள பத்தியும் இந்த துஷ்ட ஆத்மாவை பத்தியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நாம சீக்கிரமே போய் மைக்கேல் ஃபாதர பார்க்கணும். என்ன சொல்றேன்? ரெண்டு பேருக்கும் நோய் அதிகமா எடுத்துன்னு நினைக்கிறேன். இதோ மாயா வந்துட்டா. இவா என்னமா எழுதி காமிக்கிறா. என்னமாமா? சரி நீங்க கோயிலுக்கு போங்க, இவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நான் கொடுக்கறேன். கொஞ்சம் நிலுங்க. நீங்க என்ன காத்து கொடுக்கலாம்னு நினைச்சா காலையும் விளங்காம ஆக்கி படுக்க வச்சிருவேன். குணமாக்குன்னு சொல்றீங்களா? உங்களை நான் குணமாக்குறேன். ஆனா நீங்க அந்த தாயத்தை கழட்டினா தான் முடியும். தைரியம் வேண்டாம், நீங்க அப்படியே இருங்க. உங்களால அது முடியாது. ஏய் சௌமியா, ரம்யா இங்க வாங்க. என்னக்கா? இங்க கையில இருக்கிற அந்த தாயத்தை கட்டுங்க. இந்தாக்கா, அது நீங்களும் வச்சுக்கோங்க. பை. ரம்யா சௌமியா நில்லுக்கோ, அந்த தாயத்தை கொடுக்கோ. Ayyoyo! Ayyoyo!
பல வருஷங்களுக்கு முன்னாடி கர்ப்பிணியா உயிரோட தீல எரிஞ்சு போன கங்காங்கிற பொண்ணோட ஆவி தான் ஆசைகள் நிறைவேற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போகாது. அந்த காலத்துல மேம்பாடியார் அந்த ஆவியை அடக்கி மருத்தூர் அம்மன் கோயிலுக்கு வெளியே இருக்கிற ஆலமரத்தடியில ஆணி அடிச்சார். அந்த ஆவி இப்ப வெளியே வந்தது தச்சையலாத்தான். அது எப்படி நடந்தது ஃபாதர்? ஒரு நாள் காலேஜ்ல இருந்து எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க போன பாதையில மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போனாங்க. அங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஆவிய நான் கட்டு போட்டு ஒரு ஆலமரத்துல ஆணி அடிச்சு வச்சிருந்தேன். அந்த ஆணி அவை எடுத்ததுனால அந்த ஆவி தேசியோட உடம்புல பூந்துருச்சு. டூர்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டேசியோட செயல்ல சில மாற்றங்கள் தெரிஞ்சது. ஆண்டவன பிரார்த்தனை பண்றதுல இருந்து சாப்பாடு விஷயம் வரைக்கும் அவன் ரொம்பவே மாறிட்டான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போற கங்காவோட ஆவி டெய்சி உடம்புக்குள்ள போறதுல இருந்து டெய்சி மாயாக மாறிட்டான். ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாம அவ வீட்டை விட்டு வெளியே வந்தான். உங்க குடும்பத்தை அழிக்கிறது தான் அவ லட்சியம். உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்காக தான் குணாவோட ரொம்ப அந்யோன்யமா நெருங்கி பழகலாம். இதுக்கு இப்ப என்ன பரிகாரம்? இனியும் இந்த விஷயத்த இவங்க கிட்ட இருந்து மறைக்கிறதுல அர்த்தமே இல்லை. அந்த பொண்ணோட உடம்புல இருந்து பேய விரட்டும் போது ஒரு மரணம் நிச்சயம் நடந்தே தீரும். அவ பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்க குடும்பத்தில இருந்து ஒருத்தர் சாகலாம், இல்லன்னா அவ குடியிருக்கிற அந்த உடம்பு அதாவது டெய்சியோட உயிராகவும் இருக்கலாம். எதையாவது ஒண்ணு நாசம் பண்ணிட்டு தான் ஒருத்தரை சாகடிச்சிட்டு தான் அந்த ஆவி இங்க இருந்து ஒழிஞ்சு போகும். எல்லா சக்திகளுக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த இறைவனோட சக்தியை நாம நம்பலாம். நம்பிக்கைகள் பலவிதமா இருந்தாலும் கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் காப்பாத்தணும். அதிசயங்கள் நடந்தாலும் நடக்கலாம், நம்பிக்கையோடு இருங்க. நாங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றோம். நீங்க இங்கே இருங்க, வாங்க மேம்பாடியாரே. என்ன மேம்பாடியாரே, இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? கடுமையான வழி ஒண்ணு இருக்கு, இதுவரைக்கும் யாரும் அதை முயற்சி செஞ்சதில்லை. இந்த நிலைமையில ஒரு மரணத்தை தடுக்க எந்த கடுமையான முயற்சியும் பண்ணலாம், வேற வழி இல்லைன்னா. மாந்திரீக புத்தகத்துல மகா மர்மமான மாயா கர்மங்கள்ல சூட்ச தகன ஹோமத்தை பத்தி ஒரு பகுதி இருக்கு. மரணத்துக்கு அப்புறம் செய்யற கர்மங்களை செஞ்சுட்டு தகன ஹோமத்தையும் செஞ்சு ஆத்மாவை நிரந்தரமா போக வைக்கிறது ரொம்பவும் ஆபத்தான முயற்சி. உங்களால முடியும் மேம்பாடியாரே, தைரியமா முயற்சியை மேற்கொள்ளுங்க. உங்க முயற்சிகளை பலன் கிடைக்கிற வரைக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். காதைய காதைய பூங்க.